மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணன் இன்னைக்கு இயல் இரண்டில் செய்யுள் மூதுரை பாடையேடு தான் எழுதணும், சரிங்களா? பாடையேடு எழுதணும். ரெண்டே ரெண்டு வினா தான் கொடுத்துருக்கேன், கரெக்டாக எழுதி அனுப்புங்க, சரியா? இதுக்கெலாம் நீங்கள் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இயல் இரண்டு செய்யுள் மூதுரை ஆசிரியர் பெயர் எழுதணும், சரியா? அடுத்து ஃபஸ்ட்டு டாபிக் வினா விடை அப்படின்னு போட்டு முதல் கேள்வி, கொக்கு எதற்காக காத்திருக்கிறது? கேள்வி எழுதிட்டு பதில் எழுதும்போது மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் ஆரம்பித்து எழுதணும், புரியுதா? கொக்கு தனக்கு இரையாக கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை காத்திருக்கிறது. கடைசியில் என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும், புரியுதா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வி எழுதணும், ஒரு கேள்விக்கு பதில் எழுதுகிற அப்படின்னா மார்ஜின்லேருந்து கொஞ்சம் தள்ளி எழுதணும், கடைசியில் முற்றுப்புள்ளி வைக்கணும், புரிஞ்சுதா? அடுத்து இரண்டாவது வினா, யாரை அறிவில்லாதவர் என எண்ணிவிடக்கூடாது என ஔவையார் குறிப்பிடுகிறார். தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கியிருப்பார்கள், அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டாம் என ஔவையார் குறிப்பிடுகிறார் அப்படின்னு எழுதணும், புரிஞ்சுதா? கடைசியில் புள்ளி வச்சிடணும். இந்த ரெண்டே ரெண்டு வினா தாங்கண்ணே, எல்லாருமே பாட நோட்டில் எழுதி எனக்கு அனுப்புங்க, சரியா? புரிஞ்சுதா இல்லையா? நன்றி, மீண்டும் அடுத்த வகுப்பில்.